ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஆண்டு மே மாதம் 5 தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தேவ பிரசன்னமும் சந்தோஷமும். யோவான் 15:11 சொல்லுகிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வாஞ்சையோடு அவருடைய பொன்முகத்தை நோக்கி பார்க்கும்போது தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. தேவ பிரசன்னத்தில் தெய்வீக அன்பும் தெய்வீக சந்தோஷமும் உண்டு. ஆகவேதான் தாவீது சொல்கிறார், 16:11 வசனத்தில், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அநேகர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் வந்துவிட்டால் எப்போதும் நீண்ட முகத்தோடும் கவலையோடும் காணப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியதும் அவர்களது பாரத்தை சுமந்து மன்றாட வேண்டியதும் அவசியம்தான். சபைகளை பற்றிய பாரம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை பற்றிய பாரம் ஆகியவை நாள்தோறும் நமது உள்ளத்தை பிழிகிறது, உண்மைதான். ஆனால் அதே நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே நம் பாரத்தை வைத்துவிட்டு அவரை துதிக்கும் போது தெய்வீக சந்தோஷம் நம் உள்ளத்தில் பொங்கி வருகிறது. தேவ பிரசன்னத்தில் ஒரு களி கூறுதலும் ஒரு மன மகிழ்ச்சியும் நம்மை நிரப்புகின்றன. இயேசு கிறிஸ்து துக்கமுகம் உடையவராய் காணப்பட்டதுண்டு. லாசருவின் கல்லறையின் அருகில் கண்ணீர் விட்டதும் உண்மைதான். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து ஆவியில் களி கூறவும் செய்தார். லூக்கா 10:21. தேவ பிரசன்னத்தில் களி கூறுதல் உண்டு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மட்டுமல்ல, உங்களையும் அவர் தமது பிரசன்னத்தினால் நிரப்பி களி கூற பண்ணுகிறார். கிறிஸ்துவின் நாட்களில் வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர் அப்படித்தான் தங்கள் முகங்களை துக்கமாக வைத்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவியில் களி கூறுகிற தன்னுடைய சந்தோஷத்தையே நமக்கு தர விரும்புகிறார். என்னுடைய சந்தோஷத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை சொன்னேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறாரே. யோவான் 15:11. ஆம், தேவ பிரசன்னத்தில் சந்தோஷம் உண்டு, களி கூறுதல் உண்டு. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. தாவீது ராஜா தன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் கர்த்தரை துதித்து அவரில் மகிழ்ந்திருப்பதை தன் பழக்கமாக கொண்டிருந்தார். தனக்கு குழந்தை இல்லையே என்ற பாரத்தை கர்த்தரின் பாதத்தில் வைத்து ஜெபித்த பிறகு அன்னாளின் முகம் துக்கமானதாய் இருக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவப்பிள்ளைகளே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை நினைவில் கொள்ளுங்கள். இன்றைய நினைவிற்கு 2 கொரிந்தியர் 6:10. துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 19:20 மாலை லூக்கா 23:1-25 முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் கர்த்தருக்குள் தேவ பிரசன்னத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.